மலேசியாவில் இருக்க லங்கா வீக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். இது எங்கேருந்து போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தாய்லாண்டு பார்டரை கிராஸ் பண்ணி நேற்று தான் நம்ம இங்கே மலேசியா உள்ளே வந்திருக்கோம். ஸோ ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, இந்த பார்டரில் நிறைய பிரச்சனை, அது என்னெல்லாம் ஆச்சுன்றது எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்டர்லேயே வந்து நேற்று லேட் ஆனதுனால ஒரு ரூம் ஒன்று போட்டுட்டு தங்கிட்டேன். ஏன்னா காலையில தான் ஃபெரி சர்வீஸ் இருக்கும், சாயந்தரத்தோடு அது க்ளோஸ் ஆகிடும். இங்கே மலேசியா தாய்லாண்டு பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட நேற்று 6 மணி கிட்டே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் விசாரித்த போது தான் அவங்க சொன்னாங்க, லங்கா நம்மளோட ஃபெரி கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு, டிபார்ச்சர் டைம் கிட்டத்தட்ட ஒரு 1 hour வரைக்கும் இருக்கு இன்னும் எனக்கு. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போனேன் பக்கத்துலயே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இங்க மலாய் பாஷா எதுவுமே தெரியாது. ஸோ இந்த ஹோட்டலுக்குள்ளே போனோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல, நம்ம ஹோட்டலில் எப்போவுமே இப்படி நம்ம டேரெக்டாக போய் உள்ளே உட்காந்துருவோம் ஒரு சேரில், அதுக்கப்புறம் வெயிட்டர் வருவாங்க, அவங்கக்கிட்ட நம்ம ஆர்டர் சொல்லுவோம், அவங்க தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போய் உட்காந்துட்டேன். நான் நேற்றும் கவனித்தேன், இன்றைக்கும் கவனிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன குடிக்கிறீங்கன்னு தான் கேட்குறாங்க. நான் டீ காஃபி எதுவுமே சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ட்ரிங்க் ட்ரிங்க்னு தான் இவங்க சொல்கிறாங்க. ஃபுட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் இந்த லிஸ்ட்டை காமிச்சாங்க, அங்கே பார்த்தேன். அதில் என்ன போட்டிருக்குன்றது ஒன்றுமே எனக்கு புரியல. நேற்று கேள்விப்பட்ட பேர் தான் நாசிலாமா. சரி ஓகே, எனக்கு நாசிலாமா கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அங்கே வாங்க, அந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு புரியுது, ஓ இது செல்ஃப் சர்வீஸா அப்படின்னு சொல்லிட்டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நாசி இல்லாமான்னு கேட்டப்போ ஒரு பிளேட்ல கொஞ்சம் ரைஸ் எடுத்து வச்சுட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் குழம்பு என்னெல்லாம் வேணுமோ நீங்களே போய் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சோ நான் போய் பொறுமையா போய் எடுத்தேன் எல்லாத்தையுமே. நம்மளே சர்விங் போல இதுதான் அந்த குழம்பு சாம்பார். பஃபே போல் நாசிலம்மா, இது வந்து சாம்பாராம், சிக்கனு, ஈரல், இன்னைக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் தான் இன்னைக்கு. ஐ டோன்ட் அப்புறம் கொண்டு வந்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அகைன் இவங்க வந்துட்டு குடிக்க என்ன வேணும், குடிக்க என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே வைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஊரில் குடிக்க தண்ணி வச்சிருப்பாங்க, அது ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே குடிக்க என்ன வேணும், குடிக்க என்ன வேணும்னு தான் கேட்குறாங்களே தவிர அவங்க ஒரு கிளாஸில் தண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மைலோ ஒன்று ஆர்டர் பண்ணேன். நான் நேற்று சாப்பிட்ட நாசி இல்லாமல் வேற லெவலில் இருந்தது கைஸ். ஆனால் இங்கே வந்து ரொம்பவே சுமார், ரொம்பவே நார்மலாக தான் இருந்தது, ஃபுட்டு பிலோ ஆவரேஜ் தான். அதுக்கப்புறம் அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பில் எவ்வளோ அப்படின்னு கேட்டப்போ கிட்டத்தட்ட 11 ringgit சொன்னாங்க. அந்த ஃபுட்டை எப்படி கால்குலேட் பண்ணாங்க, என்ன குவான்டிட்டி பேசிஸ்ல வந்து கால்குலேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. குத்துமறிப்பா அவங்க ஒரு கால்குலேஷன் போடுறாங்க, அந்த ரேட்டை போடுறாங்க. ஏன்னா நான் என்ன அளவில் எடுத்தேன்றதை அவங்க பெருசாக நோட் பண்ணியிருப்பாங்களா, இல்லை அந்த அளவு கரெக்டாக பார்த்துருப்பாங்களான்றதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால. சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனேன். டிபார்ச்சர் டைம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக போனேன். நேராக சாப்பிட்டு முடிச்சு போனோடனே நம்மளுக்கு ஒரு அளவு கரெக்டாக இருந்தது டைம். நேராக போனேன், ஒரு இடத்துல டிக்கெட் கேட்டாங்க, அந்த டிக்கெட்டை கொடுத்தேன். அவங்க செக் பண்ணிட்டு நேராக உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க. அகைன் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை கிழிக்கிற இடம் இருந்தது, அங்க போய் டிக்கெட்டை கிழிச்சுக்கிட்டேன். அப்புறம் நேரா உள்ள ஃபெரி இருக்கிற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஃபெரி தாய்லாண்டை விட இங்க இருக்க மலேசியன் ஃபெரி சூப்பரா இருந்தது கைஸ். பாக்குறதுக்கு அவுட்டர் லுக் சூப்பரா இருந்தது, அண்ட் பார்க்கவும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. சோ நம்ம இப்ப எடுக்கிற ஃபெரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3வது ஃபெரி. என் லைஃப்ல 3வது வாட்டி நான் இந்த மாதிரி ஃபெரியில போறேன். அகைன் கண்டிப்பா இந்த ஃபெரியில தான் ரிட்டர்னும் வரப்போறேன். ஏன்னா இந்த ஐலாண்டை முடிச்சு நம்ம கேஎல் போறோம், கோலாலம்பூர் போறோம். சோ முதல்ல இந்த லங்கா வீல இருக்க எல்லா இடத்தையுமே சுத்தி பாத்துருவோம். ஏன்னா நிறைய ஸ்பாட் சூப்பர் சூப்பரான இடங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது நம்ம ஊர்ல பெரு
பெருசா இதை பத்தி அவ்வளவா தெரியாது. இது ஒரு பாண்டிச்சேரி மாதிரி நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கீங்க, எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. சோ அதையும் பாத்ரூமே நம்ம கண்டிப்பா போனதுக்கு அப்புறம், ரொம்பவே சின்ன ஐலாண்டு கைஸ், சோ கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நான் இங்க தங்கலாம்னு சொல்லி தான் நான் பிளான் போட்டுருக்கேன் இந்த ஐலாண்டுல. சோ இப்ப நம்ம ஜம்ப் பண்ற 3வது ஐலாண்டு இது. ஃபர்ஸ்ட் புக்கெட், அதுக்கப்புறம் பிபி ஐலாண்டு, அதுக்கப்புறம் இப்ப லங்காவி ஜம்ப் பண்றோம். லங்காவில என்னெல்லாம் சூப்பரா இருக்குன்றத நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். அதையும் நீங்க இந்த ஃபியூச்சர்ல வர வீடியோஸ்ல எல்லாம் பார்க்க போறீங்க. சோ இப்ப ஃபெரி ரீச் ஆயிடுச்சு கைஸ். ரீச் ஆயி வெளியே வந்து பார்த்தேன், ஒரு பயங்கரமான ஒரு கிளைமேட் கைஸ். ரொம்ப மழை எல்லாம் பெய்யல, ட்ரிசில் ஆயிட்டு தான் இருந்தது. ஆனா நல்லா இருந்தது கிளைமேட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன கேமரா எல்லாம் கொஞ்சம் நான் பத்திரமா பாத்துக்க வேண்டியதா இருக்கு, ஏன்னா தண்ணி பட்டுச்சுன்னா கேலி. ஆல்ரெடி என் மைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நேத்து பார்டர் கிராஸ் பண்ணும்போது லைட்டா மழையில நனைஞ்சிட்டேன். அப்ப கொஞ்சம் இந்த மைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட ஒரு மைக்கு. ஹோப் அது சரியாயிடும் நினைக்கிறேன், பாப்போம். சோ லங்காவி ரீச் ஆனதுக்கு அப்புறம் வெளியே வந்து நின்னுட்டு நம்ம ஹோட்டலுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நான் இங்க புக் பண்ணிருக்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு டார்மெட்ரி தான், இருக்கிறதுல சீப்பஸ்ட் டார்மெட்ரியை தான் நான் இங்க சூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு பட்ஜெட் டிராவலர், நம்ம இருக்கிறதுல எவ்வளவு சீப்பா டிராவல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இருக்குன்றதுனால நான் ஒரு கிராப் புக் பண்ணேன். கரெக்டா கிராப் வந்துட்டாரு, இந்த கிராப்ல ஏறி உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு கரெக்டா அந்த டெஸ்டினேஷன் போறது கொஞ்சம் நேரம் இருந்தது. அந்த நேரத்துல இவர்கிட்ட பேச்சு போட்டேன், இங்க இருக்கிற நிலைமைகள் சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இடத்துல பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மி, ஏன்னா இது ஒரு ஐலாண்ட் அப்படின்றதுனால நம்மளுக்கு நாட்களும் குறைவு, அதே மாதிரி எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும்னு நம்மளுக்கு இருக்கு. சோ அதனால கண்டிப்பா இங்க ஒரு ஸ்கூட்டரை நான் ஹையர் பண்ண போறேன், அதுவும் சீப்பா தான் நான் ஹையர் பண்ண போறேன். இருக்கிறதுல சீப்பஸ்ட் வே ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனை தான் நான் பார்க்க போறேன். சோ இங்க இருக்கிற இந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட தான் நான் கேட்டேன், எங்க இதெல்லாம் சீப்பா கிடைக்கும் அண்ட் எங்க உங்களோட சஜஷன் எங்கன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டேன். ஒரு இடத்த சஜஸ்ட் பண்ணாரு, அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சோ இந்த மாதிரி இருக்கிற பீப்புள் கிட்ட நம்ம கேட்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்க நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு சுத்தி பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. சோ அதெல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த டார்மெட்ரியில போயிட்டு நம்ம செட்டில் ஆகணும். அங்க போயிட்டு பேக் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குன்றத வந்து செக் பண்ணணும். ஏன்னா இங்க என்ன இருக்கு ஏது இருக்குன்றது எனக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. நம்மளோட டிராவலிங் வே அதுதான், என்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஒண்ணுமே சர்ச் பண்ணாம டைரக்டா நம்ம ஸ்பாட்லயே என்னெல்லாம் பிளான் பண்றோமோ அப்படியே பிளான் பண்ணி தான் போறோம். ப்ரீ பிளான்டா எதுவுமே நம்ம பண்ணிட்டு போல இது வரைக்கும். இதுக்கு மேலேயும் நம்ம அப்படிதான் பண்ண போறோம். கரெக்டா நம்மள இந்த டார்மெட்ரி இருக்கிற இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டாரு. நம்ம ஹோட்டல் ஆக்சுவலி இங்கே தான் இருக்கு, இங்கே தான் நம்ம ஹோட்டலு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா முருகர் கோயில், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். ஸோ இங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது பாருங்கள், நம்ம ஊருது மாதிரியே இருக்குது. மந்திரம் சவுண்டு கேட்டோன்னே தான் திரும்பி பார்த்தேன், ஆனால் நம்ம ஊரில் கோவில் சவுண்டு மாதிரி இருக்கேன்னு பார்த்தா திஸ் இஸ் மோட்டோடோம். இதுதான் நினைக்கிறேன், மெக்கானிக் ஷெட் மாதிரி இருக்கு. மோட்டோடாம் ஹோட்டல், திஸ் த ஒன் ரைட், திஸ் த ஒன் மோட்டோடாம். ஓகே, ஐ ஹாவ் அ புக்கிங். இவர் தான் இந்த டார்மெட்ரியோட ஓனர். ஆக்சுவலா இது ஒரு மெக்கானிக் ஷெட், சுத்தி எல்லாம் பார்த்தேன். சோ இவர் ஒரு பழைய காலத்து ரைடர் போல இருக்கு. இவர் இந்த மெக்கானிக் ஷெட்டை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி மேல ஒரு சின்ன ரூம் இருக்கு, அந்த ரூமை டார்மெட்ரியா மாத்தி இவர் ஒரு சைட் பிசினஸ் மாதிரி தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் சொல்லி நிறைய நேரம் பிளேட போட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாரு. ஓகே கைஸ், ரூம்ல ரீச் ஆயாச்சு, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டேன். நான் ஒரே லடலடன்னு பேசிக்கிட்டே இருந்தாப்புல. மேல கொண்டு வந்து காமிச்சாரு எல்லா இடத்தையும். கொஞ்சம் சீப்பான ஹோட்டலு, ஸோ இது அப்படியே அப்படியே ஒரு பழைய காலத்து எஃபெக்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆள் கம்மி. நான் ஒரு யூஎஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் இருக்காரு. ப்ளஸ் நான் இப்போது கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒன்று வந்துருக்குது, இது மலேசியன் பொண்ணு. ஸோ இவ்வளோ தான் இருக்கும் மொத்தமாகவே. ஸோ பெட் தான் ரொம்ப கம்மி பெட்ஸு, 1, 2, 3, 4 பங்கர் பெட்ஸ் இருக்குது. அதில் வந்து மேலே யூஸ் பண்ணல, எல்லாம் கீழே மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 1, 2, 3 தான் பாத்ரூம் பெட்டு, 1, 1 கேலியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பாத்ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு டேபிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் வைஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த பழைய காலத்து எஃபெக்டில் இருக்குது. வெரி டீசன்ட் ப்ரைஸிங், ப்ரைஸிங்னால ஐம் லைக் ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், வெளியே சுற்ற போகிறோம், வந்து தூங்க போகிறோம், அதுக்கு ஒரு பெட் இருக்குது அவ்வளோதான். இது வேணும், நெட்டு கூட இப்போ எனக்கு தேவை கிடையாது, இது தேவை, கரண்ட்டு தேவை, அது இருக்குது அவ்வளோதான். ஸோ ஐம் ஃபைன் வித் இட்.
இப்போ இங்கே தான் ஸ்டே இன்றைக்கி, மேபி நாளைக்கும் இங்கே தான் ஸ்டே இருக்கும். நான் இன்றைக்கி வெளியே போய் சுற்றி பார்க்க போகிறேன். சுற்றி பார்த்து இந்த இடத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம். சூப்பரான பியூட்டிஃபுல்லான பீச்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்பாட்ஸ் இருக்குது இங்கே, ரொம்ப அருமையான ஸ்பாட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிடலாம், லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நம்மளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், அப்ரிசியேஷன் மாதிரி இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லுக்கு நால் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வீடியோ அப்லோட் ஆனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன். அன்டில் தென், பை ஃப்ரம் கனெக்ட்.